அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பியூனராக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு, அதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ யூடியூப்பை வந்து இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்போ தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ, மற்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் சரிங்களா. சரி ஓகே. ஸோ அந்த பிகினருக்கான என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வந்துட்டு பிகினருக்காக இப்போ வந்துட்டு நம்ம நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கலாம், யூடியூப்பில் எந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் இந்த வீடியோ சரிங்களா. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஓகே, இப்போ யூடியூப்பில் என்ன மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு போடலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஓகேங்களா. சில பேர் வந்துட்டு ஏனோ தானோ அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான வீடியோ வந்துட்டு போடணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறது ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா. ஒன்று வந்துட்டு ட்ரெண்டிங் வீடியோ, இன்னொன்று வந்துட்டு எவர்கிரீன் வீடியோ ஓகேங்களா. இந்த ட்ரெண்டிங்க்கும் எவர்கிரீனுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரியான வீடியோ யார் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ ட்ரெண்டிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ட்ரெண்டிங் அப்படின்னா, ஸோ நேத்தோ அல்லது இன்றைக்கோ நடந்த விஷயத்தை வீடியோவாக மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான் ட்ரெண்டிங் வீடியோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ட்ரெண்டிங் வீடியோ ஓகே. இப்போ எவர்கிரீன் வீடியோ அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறேன். ஸோ எவர்கிரீன் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை ரேண்டமாக ஒரு டாப்பிக்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அந்த டாப்பிக் வந்து நிறையா பேருக்கு வந்துட்டு பிடிக்கலாம். ஸோ ரேண்டமாக ஒரு டாப்பிக்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா. இது வந்துட்டு எவர்கிரீன் வீடியோ ஓகேங்களா. ஸோ வந்துட்டு திடீர்னு ஒரு டாப்பிக்கில் இப்போ வீடியோ போட்டோம். ஸோ வந்துட்டு அதாவது ரேண்டமாக ஒரு டாப்பிக்கை நம்மளே செலக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறது எவர்கிரீன் வீடியோ ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்டிங்கும் எவர்கிரீனுக்கும் உள்ள தொடர்பை நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ வீடியோ போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள், இந்த மூணு நாள் மட்டும்தான் அந்த வீடியோவுக்கு வியூஸ் போகும் ஓகேங்களா. ஸோ மூணு நாள் கூட போக வாய்ப்பு இல்லை, ரெண்டு நாள் தான் போகும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு அவ்வளோதான், இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் வியூஸ் வந்துட்டு போகும் சரிங்களா. அதுவே நீங்கள் எவர்கிரீன் வீடியோ போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வியூஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வீடியோவுக்கு டெய்லி பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் வரும் ஓகேங்களா. ஸோ நல்ல டாப்பிக்கில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு ஒரு டாபிக் பண்ண முடியாது. ஸோ மக்களுக்கு பிடிச்சமான ஒரு டாப்பிக்கில் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ, அந்த குறிப்பிட்ட வீடியோ வந்துட்டு டெய்லி வந்துட்டு வியூஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா எவர்கிரீன் வீடியோ ஓகேங்களா. ஸோ வந்துட்டு போட்ட உடனே வியூஸ் அதிகமாக வர்றது ட்ரெண்டிங் வீடியோ, கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் அதிகமாகிறது வந்துட்டு அது எவர்கிரீன் வீடியோ ஓகேங்களா. ஸோ இப்போ யார் ட்ரெண்டிங் வீடியோ போடலாம், யார் எவர்கிரீன் வீடியோ போடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ட்ரெண்டிங் வீடியோ போடக்கூடிய நபர்கள், போடக்கூடிய யாரெல்லாம் போடலாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சேனல் வந்து க்ரோத் ஆகிடுச்சு, என் சேனலை வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் பேர் பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி சேனல் வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு 10K அதாவது 10,000 மேலே சப்ஸ்கிரைப் வச்சு அவங்க சேனலை தொடர்ச்சியாக யாராவது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் உருவானுச்சுன்னா அவங்க வந்துட்டு இந்த ட்ரெண்டிங் வீடியோ அப்படிங்கிற கான்செப்டில் வீடியோ போடலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டந்ததை அப்படியே போட்டிங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாமே அவங்க வீடியோவை பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நபர்கள், அதாவது இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் அவங்க வந்துட்டு ட்ரெண்டிங் வீடியோவில் வீடியோ போடலாம் ஓகேங்களா. ஸோ அவங்க சேனலை தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ட்ரெண்டிங்கில் வீடியோ வந்துட்டு போடலாம், ட்ரெண்டிங் கான்செப்ட் அதாவது ட்ரெண்டிங் டாப்பிக்கை எடுத்து பண்ணலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு வியூஸ் வந்துட்டு வரும் சரிங்களா. ஸோ வந்துட்டு ஓகே, எவர்கிரீன் வீடியோ யார் போடலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். எவர்கிரீன் வீடியோ வந்துட்டு யார் போடலாம்னா, இப்போ தான் நான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த விதமான சப்ஸ்கிரைபரும் கிடையாது, என் சேனலை யாருமே தொடர்ச்சியாக பார்க்க மாட்டாங்க, நான் வந்துட்டு வீடியோ என்ன வீடியோ போடலாம் போயிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எவர்கிரீன் வீடியோ தான் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு டாபிக் இப்போ தான் நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்போ தான் வீடியோ போட்டிருக்கீங்க, பட் யார் உங்கள் சேனலை பார்ப்பாங்க, நீங்கள் அப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, வீடியோவும் அப்போ தான் போட்டிருக்கீங்க, யார் பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நம்மளுக்குன்னு தனி ஃபேன் ஃபேஸ் உருவானதுக்கப்புறம் நம்ம யூடியூபர் அதாவது நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நபர்கள் வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எவர்கிரீன் வீடியோ தான் போட்டோ ஆகணும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபோட்டோ எஃபோர்ட்டுக்கும் அண்ட் எஃபோர்ட்டுக்கும் அப்படின்னா தான்
மதிப்பு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எப்போ மாச்சு அதுக்கு வியூஸ் வந்துட்டு போகலாம். பட் ட்ரெண்டிங் வீடியோ போட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி ஒரு வியூஸ்னால் அந்த ஒரு வியூஸ் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வியூஸே வந்துட்டு வராது. அதனால தான் சொல்கிறேன், புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க எவர்கிரீன் வீடியோ போடுங்க, ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக ஒரு டாபிக் எடுத்து பேசுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சேனல் க்ரோத்தாக அந்த வீடியோவும் வியூஸ் அதிகமாகிக்கிட்டே போகும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்ப ஒரு டைம் வந்துட்டு ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எவர்கிரீன் வீடியோ போடுங்க, அதாவது ரேண்டமாக ஒரு டாபிக் எடுத்து பேசுங்கள், ஓகேங்களா? ஸோ என்னோடய சேனலுக்கு அதிகமாக மற்றொரு நபர், அதாவது ட்ரெண்டிங் வீடியோ போடக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலை தொடர்ச்சியாக எத்தனை நபர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு தனி ஆடியன்ஸ் உருவாயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரெண்டிங் வீடியோவே போடலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து சீக்கிரமே க்ரோத் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வீடியோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்துட்டு சீக்கிரமே க்ரோத் ஆகும், ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம சேனல் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.